பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா எடுத்துக்காட்டு 1.28 என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 36 என் ஆஃப் பி ஈக்குவல் டு 10 என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 40 மற்றும் என் ஆஃப் ஏ டாஷ் ஈக்குவல் டு 27 கணக்க இதே மாதிரி நீ ஒரு தடவை படிச்சு பார்த்த எனில் என் ஆஃப் யூ யூனா என்னடிக்கன அனைத்து கணம் யூன்றது என்னடிக்கன அனைத்து கணம் இப்படி கூட கொடுப்பாங்க சில நேரத்துல இது மாதிரி கூட கொடுப்பாங்க ரைட்டா அனைத்து கணம் மற்றும் என் ஆஃப் ஏ வெட்டு பி இங்க பாருங்க உங்க புக்ல குறிப்புல இது கொடுத்துருக்காங்க தெரியுதா என் ஆஃப் அனைத்து கணம்ன்றது என்னது ஒரு கணமும் அதனுடைய நிரப்பு கணம் கணத்தின் ஆதியன் நிரப்பு கணத்தின் ஆதியன் இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு எதனுடைய ஆதியன் கிடைக்கும் அனைத்து கணத்தினுடைய ஆதியன் கிடைக்கும் ஒரு கணத்தினுடைய ஆதி எண்ணையும் அதனுடைய நிரப்பு கணத்தின் ஆதி எண்ணையும் கூட்டும் பொழுது அனைத்து கணத்தின் ஆதியன் கிடைக்கும் அப்ப நம்ம இங்க என்ன போடலாம் ஃபர்ஸ்ட் ரைட்டா என் ஆஃப் யூ அனைத்து கணத்தின் ஆதியன் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கூட்டல் என் ஆஃப் ஏ டேஷ் என் ஆஃப் ஏ எவ்வளோ டாக்கனா 36 என் ஆஃப் ஏ டேஷ் எவ்வளோ டாக்கனா 27 இதை கூட்டும் போது அதான் சொல்றல கூட்டுறது வேகமா கூட்ட தெரியணும் பரவாயில்ல நீங்க எப்போதும் போல கூட்டுறதுனாலும் கூட்டிக்கலாம் ரைட்டுங்களா 6, 6, 4, 10 10, 3, 13 மிச்சம் 1, 3, 3, 6 63 சரியாடி கண்ணு அடுத்தது என்ன வேணும் என் ஆஃப் ஏ வெட்டு பி புரியுதுங்களா என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஆக்சுவலா நீங்க எப்படி படிச்சிருப்பீங்கன்னா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பின்னு படிப்போம் இதுதான் ஒரிஜினலா நம்ம படிக்கிறது ஆனா இங்க ஏ வெட்டு பி கேக்குறதுனால இது என்ன ஆயிடும் இடது கை பக்கம் வரும் அப்ப என்னவா மாறிடுது பிளஸ் ஆ மாறிடுது என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு இங்க இருக்கிற இந்த என் ஆஃப் ஏவையும் பிளஸ் என் ஆஃப் பியையும் எழுதிக்கிறோம் இந்த இடது கை பக்கம் இருக்கக்கூடிய என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும் மைனஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி வேற ஒண்ணும் கிடையாது நீங்க இங்க கொடுத்துருக்க இப்ப நமக்கு என் ஆஃப் ஏ என்னன்னு தெரியும் தானே என்னடாக்கனா 36 என் ஆஃப் பி என்னமா 10 மைனஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி அதான் கொடுத்துருக்காங்க அதனாலதான் நம்ம மாத்தி எழுதிக்கிட்டோம் 40 ரைட்டுங்களா 36 10 கூட்டினோம்னா எவ்வளவு 46 என குறிகள் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் மைனஸ் 40 46ல இருந்து 40 போச்சுன்னா 6 இப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 6 சோ இது ஒரு விடை சரிங்களா இங்க என் ஆஃப் அனைத்து கணம் இது ஒரு விடை சரியாடி கண்ணு புரியுதா புரியலையா அதனால இது டைரக்டா உன்னால இதை எழுத முடியலன்னா மொதோ இதை எழுதிட்டு இப்படி செய்யுங்க இல்ல மிஸ் எனக்கு இப்படி செய்ய தெரியாது இந்த ஃபார்முலாலேயே செய்யறேன் அப்படின்னா இங்க பாருங்க இதனுடைய ஆல்டர்னேட் மெத்தட் இதற்கான மாற்று முறை ஒன்னும் பெரியதெல்லாம் இல்ல அதேதான் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி என்னது 40 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் என் ஆஃப் ஏ என்னது 36 என் ஆஃப் பி என் ஆஃப் 10 மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி இப்ப 40 ஈக்குவல் டு இது என்னது 46 கழித்தல் என் ஆஃப் ஏ வெட்டு பி வேற ஒன்றும் கிடையாது அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம் ஒன்னா அதே மாதிரி இதை இங்க கொண்டு போயிட்டு இதை இங்க கொண்டு வரலாம் இல்லையா இதை இங்க கொண்டு போய் மைனஸ் 6 கொண்டு வந்து செய்யலாம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இதை இங்க கொண்டு போயிடலாம் அப்ப என்ன வரும் என் ஆஃப் ஏ வெட்டு பி வரும் இங்க என்ன இருக்கு 46 இருக்கு அப்படியே இருக்கு இந்த 40 இங்க வரும்போது என்ன வரும் மைனஸ் 40 அப்ப என்ன வருது என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 6 சரியாடி கண்ணு அதனால இப்படியே சப்ஸ்டிட் பண்றதுனால சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் மைனஸ் நீங்க எது பண்ணி இந்த பக்கம் கொண்டு
எப்பவுமே இந்த மைனஸ் மைனஸ்ன்றதை விட மைனஸ் எப்போதுமே இடமாத்திட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வலது கை பக்கத்துல இருக்கு, இது இடது கை பக்கம் போகும்போது பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ்னா அப்படி இடது கை பக்கத்துல இருந்து வலது கை பக்கம் வரும்போது மைனஸா மாறிடும். அப்ப அது எளிமையாயிடும். புரியுதாடிக்கணும். ஒன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி இதை ஃபாலோ பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு, இது அல்லது இது. சரியாடா.